வணக்கம். இன்னைக்கு நான் வந்து சால மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அப்புறம் சாப்பிட்டா நல்லா இந்த மீனில் மசாலாலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டை வச்சு பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வாங்க, இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். இதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டேன். தொழிச்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னா நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில ஒரு 10 பல் பூண்டு தொழிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சால மீன் தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்குலாம் புளியை ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து, பழைய புளியை நான் புது புளியை ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கேன், இதையும் ஊற வச்சுக்கலாம். தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருகல் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதையும் அப்படியே தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாவை போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுடலாம். இந்த மல்லித்தூளும் குழம்புத்தூளும் ஏற்கனவே நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், எப்படி அரைக்கிறதுன்னு போட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும் குழம்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூளெல்லாம், மல்லித்தூள் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த தூள் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கே நல்லா வறுப்பிட்டுரும், நல்லா வதங்கிரும். இப்போ நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வேணால் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், ஏன்னா இந்த சூட்டுக்கு அப்படியே மசாலா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா மண்பானையில் வந்து ஹீட் ரொம்ப நேரம் நிற்கும், அப்போ அப்படியே மசாலா எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கும். அதனால் ஒரு காட்டம்ல இப்படி தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி குழம்பு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பவும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இந்த வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் என்கிட்ட அரைக்கிறதுக்கு மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு அளவாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போடுங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஜார் அரிசியில் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது கூட கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு பழைய புளி தான் நல்லாயிருக்கும். பழைய புளி இருந்தால் பழைய புளி போட்டுக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்தளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க உள்ள கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ஸ்டேஜ்ல காரம் பத்தலையனா போட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கலாம் இப்ப கொதிக்குது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேர கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அடுப்பு கம்மி பண்ணிக்கங்க இப்ப நல்லா அப்படியே பச்சவடை மசாலா பச்சவடை போயிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கரெக்டா இருக்கும் அப்புறம் மீன் போட்டு நம்ம திருப்பி அரை கிலோ மீன் மத்தி மீன் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் மீன் போட்டது தீ அதிகம் பண்ணிக்கங்க ஒரு கொதி வந்தது கம்மி பண்ணிக்கலாம் இது கூட ஒரு மூணு துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பாருங்க நல்லா கொதிக்குது மீன் போட்டு நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு கம்மி பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து போட்டுக்கங்க கொஞ்சம் உப்பு பத்தல உப்பு போட்டுக்கலாம் சாலை மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அடுப்பு கம்மி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபுல்லாவே சிம் பண்ணிருங்க சிம் பண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துருச்சு மீன் குழம்பு ரெடியாக இருக்கும் இப்போ கடைசியில் பச்சையாக கருகப்பில் போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க மீன் உடையாமல் அதிகமாக கலந்து விடாதீங்க இது குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் உடனே சாப்பிடாமல் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இல்லைனா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பழசாக தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்